ஆஸ்துமா அப்படின்னா என்ன, அந்த இந்த நாள் ஏன் அனுசரிக்கப்படுது ஆஸ்துமா தினம் அப்படின்ட்டு, ஆஸ்துமாவால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஏன்னா இது ஒரு வாழ்நாள் வியாதி. ஸோ அவங்க வந்து அந்த வியாதியோட எகெயின்ஸ்டாக போராடக்கூடாது. அந்த வியாதியை ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஈக்குவலாக வந்து அவங்க சில பண்புகளை மாற்றிக்கிட்டாங்கனாலே அவங்களோட லைஃப் ஸ்டைல் டிசீசஸை வந்து ஈஸியாக பீட் பண்ண முடியும். ஆஸ்துமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரானிக் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நெடுநாளாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் வியாதின்னு தான் சொல்லுவோம். ஸோ இது எப்படி இது நம்ம சொல்லலாம் அப்படின்னா, பல நீங்கள் கேட்ட மாதிரி யாருக்கு வேணாலும் இந்த ஆஸ்துமா நோய் வந்து வரலாம். குழந்தைங்களாக இருக்கட்டும், முதியவராக இருக்கட்டும், நடுத்தரவங்களாக இருக்கட்டும், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும். ஸோ எனிவன் கேன் கெட், பிகாஸ் எதுக்காகனா இந்த காற்று மாசு அதிகமாகும் நேரத்தில் வந்து ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ்னு இருக்குது. அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் வீட்டு உள்ளுக்கு இருக்கலாம், வீட்டுக்கு வெளியில் இருக்கலாம், நம்ம சாப்பிட்ற உணவு வகைகளில் இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள், இப்போ ஒரு பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே ஒருத்தருக்கு அலர்ஜியாகி அது ஆஸ்துமா தாக்கத்தை ஏற்படுத்தலாம். நிறைய நேரத்தில் அது பரம்பரையாக கூட மாறலாம், இருக்கலாம். இந்த பிராணாயாமம், யோகா இதையெல்லாம் நம்ம பின்பற்றும் போது எந்த அளவுக்கான வெளிவரத்துக்கு, இந்த ஆஸ்துமாலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அதிகரிக்குது? நிச்சயமா, லைக் எனி அதர் டிசீஸ், இப்போ ஹார்ட் டிசீஸாக இருக்கட்டும், இல்லை கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம், டயபெட்டிஸாக இருக்கட்டும், எக்ஸசைஸ் இஸ் அ மஸ்ட். இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் மெயினாக வந்து தவறு எங்கே நடக்குதுன்னா, அவங்கள வந்து ஒரு நார்மல் பேஷண்ட்டோட நார்மலான பர்சனுக்கும் சொல்லித்தர அதே யோகாவை அவங்களுக்கு சொல்லித்தரக்கூடாது. யூடியூப்லலாம் பார்த்துட்டு இதே மாதிரிலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கல்ல? சரி, என்றைக்குமே சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஒன்று, நம்ம உடம்புக்கு அது ஒத்து வருதா அப்படின்றத பார்க்கணும். ஓகே. ஸோ இங்கே வந்து அந்த ஆஸ்துமாவில் வந்து அந்த நுரையீரல் பாதைகள் சுருங்கிடும். எஸ், ஏற்கனவே சுருங்கி இருக்கிற பாதைகளுக்கு நடுவில் நம்ம மூச்சையும் தம் கட்டணும்னு வைங்க உள்ள, அது வந்து வேறு வியாதிகளை வந்து உண்டாக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ நார்மலாக அவங்க வந்து முறையான குருவின் அறிவுரைப்படி இந்த பிராணாயாமம் ரெகுலராக கண்டிப்பாக செய்யணும்.